வணக்கம். மலைகளும் அருவிகளும் மரங்களும் செடிகளும் அடர்ந்திருந்த அந்த காணகத்தில் சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அச்சமயத்தில் கண்ணை கவரும் ஒரு அழகிய குதிரை அசுர வேகத்தில் அப்பகுதிக்கு ஓடி வந்து கொண்டிருந்தது. ஓடி வந்த குதிரை சிறுவர்களின் அருகில் வந்து நின்றது. அக்குதிரை மிகவும் எடுப்பான தோற்றத்தில் இருந்தது. அதன் தலைப்பகுதியில் வாசகங்கள் எழுதப்பட்டு ஒரு தங்கத்தகடு தொங்கி கொண்டிருந்தது. அந்த தகட்டில் கீழ்கண்ட வாசகம் எழுதப்பட்டிருந்தது. இந்த தகடு அயோத்தி நகரத்தின் அரசனான ராமபிரானுக்கு சொந்தமானது. சத்ருகன் இக்குதிரையின் பாதுகாவலன். இக்குதிரை எந்த நாட்டை கடந்து செல்கிறதோ அந்நாடு ராமபிரானுக்கு சொந்தமாகிறது. தங்கள் நாட்டை தக்க வைத்து கொள்ள விரும்புபவர் இக்குதிரையை தடுத்து நிறுத்தி தொடர்ந்து வரும் படையுடன் போர் புரிந்து வெற்றி பெற வேண்டும். இவ்வாறு எழுதப்பட்டிருந்த அந்த வாசகத்தை அச்சிறுவர் கூட்டத்தில் இருந்த லவன் என்ற சிறுவன் படித்தான். அவன் உடனே தன்னுடன் இருந்த சிறுவர்களிடம் வீரத்துடன் பேசினான். நண்பர்களே, இந்த குதிரை நாம் இங்கிருந்து போக விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படி சொல்லி அந்த சிறுவன் லவன் குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து சென்று அப்பகுதியில் இருந்த ஒரு மரத்தில் கட்டி வைத்தான். தொடர்ந்து வந்த படை வீரர்களும் அக்குதிரை கட்டப்பட்டிருந்ததை கண்டு அதை அவிழ்க்க சென்றனர். உடனே லவன் அவர்களை தடுத்து நிறுத்தினான். என் அனுமதியின்றி இக்குதிரையை அவிழ்க்க கூடாது. மீறி யாராவது அவிழ்க்க விரும்பினால் அவர்கள் என்னுடன் போர் புரிந்து வெற்றி பெற வேண்டும். லவன் இவ்வாறு எச்சரித்தான். சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய பேச்சை கேட்ட வீரர்கள் அஞ்சினார்கள். அவன் பேசிய தோரணை அவ்வாறு இருந்தது. படை வீரர்கள் இச்செய்தியை தங்கள் படைத்தலைவன் சத்ருகனிடம் சென்று தெரிவித்தார்கள். உடனே அவன் ஒரு வீரனின் தலைமையில் படை ஒன்றை அனுப்பினான். லவன் அவர்களுடன் போரிட்டு படைத்தலைவன் உட்பட பலரை கொன்றான். ஏனைய படை வீரர்கள் தப்பினால் போதும் என்று அஞ்சி ஓடினார்கள். இச்செய்தியை அறிந்த சத்ருகன் பெருங்கோபம் கொண்டு புட்கலன் என்பவன் தலைமையில் மற்றொரு படையினை அனுப்பினான். புட்கலன் மிகவும் வீரம் கொண்ட ஒரு படைத்தலைவன். ஆனால் எதிர்பாராத விதமாக புட்கலனும் அவனுடன் சென்ற ஏனைய வீரர்களும் ஆண்டு போயின. இச்செய்தி உடனே சத்ருகனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அங்கிருந்த அனுமான் இதை கேட்டு பெருங்கோபம் கொண்டு ஒரு பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு சென்றார். மாவீரர் அனுமனை கண்டு பயப்படாத லவன் அவரோடு போர் புரிந்தார். மரத்தை இழந்த கோபத்தில் அனுமன் லவனை தன் வாளால் வளைத்து பிடித்து கொண்டார். இதிலிருந்து தப்பிக்க லவன் அனுமனின் மார்பில் ஓங்கி குத்தினான். வலியால் அவதிப்பட்ட அனுமன் மயங்கி கீழே சாய்ந்தான். அனுமனின் இந்த நிலையை கண்ட சத்ருகன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். உடனே தானே அச்சிறுவனை எதிர்த்து போர் புரிவது என்ற முடிவுக்கு வந்தான். இருவருக்கும் போர் தொடங்கியது. லவன் தன் அன்பினால் தொடர்ந்து சத்ருகனை தாக்கினான். ஒரு கட்டத்தில் சத்ருகனும் மயங்கி கீழே விழுந்தான். சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்தெழுந்த சத்ருகன் மீண்டும் லவனுடன் போர் புரிய ஆரம்பித்தான். ராமபிரான் அளித்த அம்பினால் அவன் லவனை நோக்கி தாக்கினான். லவனின் மார்பில் பாய்ந்த அம்பு லவனை நினைவிலக்க செய்தது. லவனின் தாயார் சீதாதேவியார் வால்மீகி முனிவரின் இருப்பிடத்தில் தன் இரு மகன்களுடனும் வாழ்ந்து வந்தாள். லவனின் உடனிருந்த சிறுவர்கள் ஓடி சென்று நடந்தவற்றை சீதா பிராத்தியிடம் தெரிவித்தார்கள். உடனே குசன் தான் சென்று லவனை மீட்டு வருவேன் என புறப்பட்டான். குசன் போர்க்களத்துக்கு சென்ற வேளையில் லவனும் மயக்கம் தெளிந்து எழுந்தான். குசன் வருவதைக் கண்டு புத்துணர்ச்சி பெற்றான். இருவருமாக சேர்ந்து நின்று போர் புரிய தொடங்கினார்கள். கடைசியில் இருவரும் வெற்றி பெற்றார்கள். வெற்றி சின்னமாக சத்ருகன் அணிந்திருந்த மணிமகுடத்தில் இருந்த மணியை பெய்த்து எடுத்து கொண்டு சென்றார்கள். அது மட்டுமின்றி அனுமனையும் அங்கேயே தங்களுடன் கட்டி இழுத்து சென்றார்கள். சிறுவர்கள் இருவரும் சீதா பிராட்டியிடம் வெற்றி செய்தியை சொல்ல ஆவலோடு சென்றார்கள். தன் மகன்கள் அனுமனை இழுத்து கொண்டு வருவதைக் கண்டு அதிர்ந்தால் ராமபிரானின் பட்டத்து குதிரையினையே தன் பிள்ளைகள் சிறை வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட சீதா பிராட்டி உடனே குதிரையினை அவிழ்த்து விடுமாறு தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டாள். தன் பிள்ளைகளிடம் ராமபிரான் யார் என்பதையும் சீதா பிராட்டியார் தெரிவித்தார். இதை கேட்டு பிள்ளைகள் மகிழ்ந்தார்கள். சீதா பிராட்டி உடனே போர்க்களத்துக்கு சென்று தன் தவ வலிமையினால் மரணம் அடைந்தோரை உயிர்ப்பித்தாள். சத்ருகனும் மயக்கம் தெளிந்தெழுந்து விவரங்களை அறிந்து கொண்டான். அக்காலத்தில் பட்டத்து குதிரை திக்விஜயம் செய்து திரும்பியதும் ராஜசூரிய யாகம் என்றோர் யாகத்தை நடத்துவது மன்னர்களின் மரபாக இருந்து வந்தது. அதன்படியே ராமபிரானும் அந்த யாகத்தை நடத்த ஏற்பாடுகள் செய்தார். அந்த யாகத்தில் பங்கு பெற பலர் அழைக்கப்பட்டார்கள். மாமுனிவர் வால்மீகிக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டது. அதன்படி அவர் யாகத்தில் கலந்து கொள்ள வந்தபோது உடன் லவனையும் குசனையும் அழைத்து கொண்டு வந்தார். சிறுவர்கள் இருவரும் அயோத்தி வீதியில் சென்றபோது ராம கதையை அனைவரும் மயங்கும் வகையில் பாடிக்கொண்டே சென்றார்கள். அவர்கள் பாடிய பக்தி கதையினை கேட்டு அயோத்தி மக்கள் அனைவரும் அதில் தங்கள் மனதை பறிக்கொடுத்து மெய்மறந்து நின்றார்கள். அப்பாடல்களை கேட்ட ராமபிரானும் மயங்கிவிட்டார். அரண்மனைக்கு அச்சிறுவர்களை அழைத்து ராம கதையினை பாடும்படி கேட்க லவனும் குசனும் அருமையாக பாடினார்கள். மகிந்த ராமன் அச்சிறுவர்களுக்கு பல பரிசுகளை கொடுத்தார். ஆனால் அவர்களோ அதை வாங்க மறுத்தார்கள். நாட்டு மக்களோடு ஒருவராக அமர்ந்து கேட்டாலொழிய நாங்கள் இப்பரிசுகளை வாங்குவோம் என்றுரைக்க ராமபிரானும் அதற்கு இசைந்தார். பின்னர் வால்மீகி முனிவர் உண்மைகளை விளக்க ஆரம்பித்தார். ராமபிரான் சீதா பிராட்டியை காட்டுக்கு அனுப்ப லக்ஷ்மணன் காட்டில் சீதையை விட்டு வந்தார். வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் லவனும் குசனும் தோன்றினார்கள். இவ்விஷயங்கள் அனைத்தையும் ராமபிரான் அறிந்து மகிழ்ந்தார்.
தன் இரண்டு குழந்தைகளையும் அணைத்து கொண்டார். சீதையை மீண்டும் அழைத்து கொண்டு வருமாறு பணித்தார். ஒவ்வொரு வாரமும் இது போன்ற ஆன்மீக கதைகள் நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.